ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நவராத்திரி டே 3 வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நவராத்திரி டே 3 வந்து மார்னிங்கில் வந்து வெறும் சாதம் சுத்தானம் தான் வந்து நைவேத்தியம் பண்ணணும், பச்சரிசி. ஸோ சொட்டு நெய் விட்டு நைவேத்தியம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரேடியாக சமைச்சிட்டேன்னா, ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அப்படியே லஞ்சே சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ வடை போட்டு மோர் குழம்பு, கத்திரிக்காய் பிட்லாம், பருப்பு, சாதம், மோர். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீஹான் வந்து விளையாட வந்துட்டான் கீழே, என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான் கீழே. கீழே பக்கத்தில் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, ஸோ அவள் கூட விளையாடிட்டுருக்கான். ஸோ மத்தியானம் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாயங்காலத்துக்குள்ள நைவேத்தியத்துக்கெலாம் ரெடி பண்ணணும். ஸ்ரீஹான் விளையாடி முடிச்சுட்டு இப்போ ஒரு 3 தான் தூங்கியிருக்கான். ஸோ இப்போ சாயங்கால நிவேதியத்துக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறேன். வெல்லம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பாயசம். ஸோ அதுக்கு பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கேன். ரொம்ப வந்து குழையணுங்கிறது இல்லை, கொஞ்சம் மொட்டு மொட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வெந்து எடுத்துட்டுருக்கேன். ஓப்பன் பேனில் தான் வேக வச்சேன், குக்கரில் வைக்கணுங்கிறது இல்லை, குக்கரில் வச்சால் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ இந்த பதத்துக்கு கொஞ்சம் மொட்டு மொட்டாக வெந்துட்டால் நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு. இப்போ வந்து உலக்கு பருப்பு எடுத்து களைஞ்சிட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 சர்க்கரை, அதாவது இந்த மாதிரி மண்டவெல்லத்துக்கு வந்து ஒரு 4-5 கட்டி வந்து நான் போட்டிருக்கேன் உடச்சி. ஸோ இப்போ வந்து பருப்பு வேக வச்சதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். இப்போ தண்ணி விட்டு லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வெல்லத்தை ஒரு சாஸ்பேனில் வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன்னா வெல்லம் வந்து ஃபஸ்ட்டு கரையிட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பாயசம் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்செடுத்து இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா வெல்லத்தில் தூசி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணி அதே சாஸ்பேனை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம பாயசம் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பை வந்து அதில் சேர்த்துருக்கேன் சாஸ்பேனில். இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளக்கரைசல் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக விட்டுண்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை வந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அடுப்பில் ஏற்றி இந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக ஒரு 10 கொதிச்சா போகிறோம். ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து ப்ளைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பாயசத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு 1-2 பிடிச்சி தேங்காய் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம கையால் ஒரு 2 பிடிச்சி தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். ஏலக்காய் பொடியும் நான் வந்து தட்டி வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் இப்போ வந்து ஒரு 10 ஆயிருக்கு. நல்லா வந்து வெல்லம் வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் பாயசம் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். சில பேர் தேங்காய் பால் சேர்ப்பா, ஸோ நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னுமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ கடைசியாக நம்ம இறக்கிட்டு பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அந்த பாயசத்துக்கு. ஸோ இப்போ இதில் வந்து ஏலக்காய் தட்டிக்கிறேன், ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ லைட்டாக வந்து சூடு வந்தால் போகிறோம் அதுக்கப்புறம், தேங்காய் விட்டதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து பாயசத்தை இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் கிட்ட பால் சேர்த்தா போகிறோம், சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கடைசியாக வந்து முந்திரியும் தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து வறுத்து போட போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் நெய் சேர்க்கலை. ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கிறேன். நல்லா வந்து செவக்க வறுத்து போட்டால் தான் பாயசத்துக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அதே கரண்டியில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு நெய் விட்டு தேங்காயும் நல்லா வந்து ப்ரௌனாக வறுக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும்.
ஸோ நல்லா வந்து செவக்கு வறுத்து தேங்காயும் சேர்த்திக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வறுத்து தட்டிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி வறுத்து தட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டால் வெல்லம் தேங்காய் போட்டு பாயசம் ரெடி. சாயங்காலம் வந்து சுவாமிக்கு நேவதி, அன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.